ஒட்டுமொத்த காவல்துறையையும் மறுசீரமைத்தல் மற்றும் உடல் திறனை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் இளம் காவல்துறையினர் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் செயல்படும் தேசிய காவல்துறை அகாடமியில் ஐபிஎஸ் பயிற்சி அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்கள் உள்நாட்டு பாதுகாப்பை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். தற்போதைய காலகட்டத்தில் நவீன முறையிலான பொருளாதார குற்றங்கள் மிகப்பெரிய சவாலாக திகழ்வதாகவும் இதனை எதிர்கொள்ளும் வகையில் புதிய தீர்வுகளை இளம் காவல்துறையினர் கண்டறிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு முடிவிலும் தேச நலனே பிரதானமாக இருக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் நாட்டிற்காக வாழ்கிறோம் என்ற சிந்தனையுடன் செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். அதிகாரிகளுடைய பணிக்காலம் என்பது நாட்டின் வளர்ச்சியிலும் முக்கியத்துவம் பெறுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த 75 ஆண்டுகளாக மேம்பட்ட காவல்துறை சேவை, சிறந்த பயிற்சி உள்கட்டமைப்பு ஆகியவற்றை அரசு ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். और भारत ने इसके लिए खास तौर पर आपको चुना है। साथियों, दुनिया भर के अनुभव बताते हैं कि जब कोई राष्ट्र विकास के पथ पर आगे बढ़ता है तो देश के बाहर से और देश के भीतर से चुनौतियां भी उतनी ही बढ़ती हैं। ऐसे में आपकी चुनौती टेक्नोलॉजी डिसरप्शन के इस दौर में पुलिसिंग को निरंतर तैयार करने की है। आपकी चुनौती क्राइम के नए तौर तरीकों को उससे भी ज्यादा इनोवेटिव तरीके से रोकने की है। विशेष रूप से साइबर सिक्योरिटी को लेकर नए प्रयोगों, नए रिसर्च और नए तौर तरीकों को आपको डेवलप भी करना होगा और उनको अप्लाई भी करना होगा। साथियों, देश के संविधान ने, देश के लोकतंत्र ने जो भी अधिकार देशवासियों को दिए हैं, जिन कर्तव्यों को निभाने की अपेक्षा की है, उनको सुनिश्चित करने में आपकी भूमिका अहम है और इसलिए आपसे अपेक्षाएं भी बहुत रहती हैं। आपके आचरण पर हमेशा नजर रहती है, आप पर दबाव भी बहुत आते रहेंगे। आपको सिर्फ पुलिस थाने से लेकर पुलिस हेडक्वार्टर की सीमाओं के भीतर ही नहीं सोचना है। இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகளுடன் பிரதமர் இந்த நிகழ்வின் போது கலந்துரையாடினாா்.